தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் வகையில் கண்காணிப்பு அதிகாரிகளாக ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடு இன்று அமலுக்கு வந்துள்ளன. இந்நிலையில் தமிழக டிஜிபி வெளியிட்டுள்ள உத்தரவில் மண்டல அடிப்படையில் தடுப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன்படி சென்னை நகரில் கண்காணிப்பு பணியினை மேற்கொள்ள ஐஜி அந்தஸ்தில் உள்ள ஜெயராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு எம்.சி. சாரங்கன் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் வேலூர் மண்டலத்திற்கு வனிதாவும், விழுப்புரம் மண்டலத்திற்கு பாண்டியனும், சேலத்திற்கு தினகரன், கோவைக்கு சஞ்சய்குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த அதிகாரிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிக்கு சென்று கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை கண்காணிப்பதுடன் அறிக்கை அளிக்க வேண்டுமென்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் நாளை மாலை 5 மணிக்கு காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும், இந்த கூட்டத்தில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டத்திலிருந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் கலந்து கொள்ள வேண்டுமென்றும் டிஜிபி உத்தரவிட்டுள்ளாா்.